ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷீரடி சாய்பாபாவோட வாழ்க்கை வரலாறு தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷீரடி சாய்பாபா, இவரை வணங்காத பக்தர்கள் யாருமே இல்லைங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒரு கடவுள் தான் இந்த ஷீரடி சாய்பாபா. கடவுளோட அவதாரம்னு கூட இவரை சொல்கிறாங்க. வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து இவரை மனமுருக வேண்டிட்டு வந்தால் என்ன வேண்டுமோ அதை கண்டிப்பாக சாய்பாபா நிகழ்த்தி கொடுப்பாரு அப்படின்ட்டு எல்லாரும் நம்புகிறாங்க. இவருக்கு ஏன் இவ்வளோ பக்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இவரது போதனைகள் சாதி மதம் கடந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட சாய்பாபாவோட பிறந்த வரலாறு பற்றி நான் சொல்கிறேன், கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். சாய்பாபா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள பத்ரி நகரில் உள்ள பிராமண தம்பதியான அரிசாதி மற்றும் லக்ஷ்மி அப்படின்றவங்களுக்கு வந்து மகனாக பிறந்தாராம். திருமணமாகி பல வருடங்களாக இந்த தம்பதிக்கு குழந்தை இல்லை, வேண்டாத தெய்வமும் இல்லை. கடைசியில் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க லக்ஷ்மி. இப்போது பார்த்திங்கன்னா அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிக்க ஒரு ஜோசியர் வராரு. அந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்த அந்த ஜோசியர், இந்த குழந்தை ஒரு தெய்வீக குழந்தை, இந்த குழந்தையை பெற்றவங்க சீக்கிரமாக இறந்துடுவாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பிறந்த மண்ணில் இருக்காமல் வேறொரு இடத்துல வாழும் அப்படின்றத சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இதை கேட்ட அரிசாதி மற்றும் லக்ஷ்மி தம்பதியினர் ரொம்ப வருத்தமடைகிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்த இறைவன் என்ன சொல்கிறாங்கன்னா, முற்பிறவியில் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்து பிராமண குடும்பத்தில் வளர்ந்து அதுக்கப்புறம் பிராமணாம மந்திரத்தை உலகெங்கும் பரப்பின கபில்தாசரோட அவதாரம்தான் உங்களுடைய மகன் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வருங்காலத்தில் உங்கள் மகன் ஒரு பெரிய ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே ஸ்தாபிக்க உள்ளார் அப்படின்றத சொல்லிட்டு, நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு ஒரு பக்கீர் வருவார், அவங்கக்கிட்ட உங்கள் குழந்தையை கொடுத்துருங்க, அதுதான் அந்த குழந்தைக்கு நல்லது அப்படின்றத சொல்லிட்டு மறையிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது. குழந்தையோட தாயான லக்ஷ்மி தன்னுடைய குழந்தையை யாரும் வந்து கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே வேண்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்த அரிசாதி லக்ஷ்மிகிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, கவலைப்படாத, கடவுள் வந்து சொன்னது போல் ஒரு பக்கீர் வந்து நம்ம குழந்தைய கேட்டால் நம்ம கொடுத்துடலாம், அதுதான் நம்ம குழந்தைக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் சொல்லி முடிக்க வாசலில் வந்து ஒரு பக்கீர் நிற்க கரெக்டாக இருந்தது. அதை பார்த்த குழந்தை சிரிக்க ஆரம்பிச்சிடுது. கனவுல வந்து கடவுள் சொன்னது போலேயே அந்த பிராமண தம்பதிகிட்ட பக்கீர் வந்து உங்களோட குழந்தைய எனக்கு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாரு. உடனே லக்ஷ்மியும் அரிசாதியும் எந்த வித தயக்கமும் இல்லாமல் அந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. குழந்தைய தூக்கிட்டு போன பக்கீர் வந்த வழி தெரியாமல் மறைஞ்சிடுறாரு. அந்த குழந்தைய தூக்கிட்டு போன பக்கீர் தன்னோட மனைவிட்ட போய் அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. பல வருடமாக நமக்கு குழந்தை இல்லை, அந்த குழந்தை வந்தது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி பக்கீரோட மனைவி சந்தோஷமடைகிறாங்க. ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தை ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் மிகவும் நன்றாக வளர்க்கப்படுறாங்க. அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமாகவும் வளருது. கொஞ்ச நாளில் பக்கீருக்கு வயசாக ஆரம்பிக்குது. தன் சாவை நம்ம நெருங்குறோம் அப்படின்னு சொல்லி பக்கீர் உணர ஆரம்பிக்கிறாரு. தன்னுடைய குழந்தையை யாட்ட விடலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்ற ஜமீன்தார் கோகுல் ராஜ் தேஷ்முக் அப்படின்றவர்கிட்ட விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. உடனே வீட்டுக்கு போய் அவரோட மனைவிட்டு அந்த மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, நான் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவேன், நீ வந்து நான் இறந்ததுக்கப்புறம் நம்முடைய குழந்தையை தூக்கிட்டு ஜமீன்தார் கோபால் ராவ் தேஷ்முக்கிட்ட போய் அடைக்கலம் கேளு, அவர் நம்ம குழந்தைக்கு பல வேத சாஸ்திரங்களை கற்றுத்தருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நாளில் அந்த பக்கீர் இறந்தும் போகிறாரு. அதனால் அவரோட மனைவியை அந்த ஆண் குழந்தையை தூக்கிட்டு கோபால் ராவ் தேஷ்முக்கிட்ட போகிறாங்க. அங்கே கோபால் ராவ் தேஷ்முக் அவங்க ரெண்டு பேத்துக்கும் அடைக்கலமும் தராரு. கூடவே அந்த பையனுக்கு வேத சாஸ்திரங்களையும் சொல்லித்தராரு. அந்த பையனுக்கு கல்வி போதிக்கும் போது அந்த பையனை பற்றி யார் அப்படின்னு சொல்லி கோபால் ராவ் உணர ஆரம்பிக்கிறாரு. அவன் ஒரு தெய்வீக குழந்தை அப்படின்றதும் அவருக்கு தெரியுது. இப்படி தான் ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் வளர்ந்து திரும்பவும் ஒரு பிராமணர்கிட்டையே போயிட்டார் சாய்பாபா. அந்த குழந்தைக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கோபால் ராவ் தேஷ்முக்கோட சீடர்களுக்கு பொறாமை ஏற்படுது. அதை உணர்ந்த கோபால் ராவ் தேஷ்முக் தன்னுடைய 16 வயதில் சாய்பாபாட்ட போய், உன்னையை இதுக்கு மேலே யாராலையும் அடக்க முடியாது, நீ கோதாவரி கரையில் உள்ள ஷீரடிக்கு போ அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. தன்னுடைய குரு பேச்சை கேட்டு ஷீரடிக்கு வந்த சாய்பாபா
ஒரு 16 வயது பாலகனாக யோக நிஷ்டை நிலையில் ஷீரடி எல்லையில் பக்தர்களுக்கு சாய்பாபாவாக காட்சியளித்தார். அப்படி ஷீரடிக்கு வந்த சாய்பாபா புரிந்த அற்புதங்கள் ஏராளம். தான் தானமாக பெற்ற உணவை சமைச்சு திரும்ப பக்தர்களுக்கே கொடுப்பாராம் சாய்பாபா. அப்படிப்பட்ட சாய்பாபாவோட அற்புதங்களை இன்னொரு கதை தொகுப்பாக உங்களுக்கு நான் என்னோடய சேனலில் போடுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.